வணக்கம். இன்னைக்கு பாப்புலர் டர்கிஷ் டிலைட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சுட வச்சிருக்கிறேன். அதில் ஒரு 200 கிராம் ரவா பழத்தை கொஞ்சம் பெதுவித்த தண்ணியில் உப்பை போட்டு ஊற வச்சு கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் அதோடய போடுறேன். இது நல்லா வேகணும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதி வந்துடுச்சு. பழத்தோட கலரு தண்ணியில் இறங்க ஆரம்பிக்குது. இது இன்னும் நல்லா கொதிக்கணும். ஒரு 10 நிமிஷம் போல் வேகணும். பழத்தில் இருக்க மொத்த கலரும் தண்ணிக்கு வந்துடணும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் ஆற வச்சு வடிகட்டி ஜூஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு ஜீரா பண்ணுறதுக்காக ஒரு 100 கிராம் சுகர் எடுத்துக்கிறேன். அதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுக்கலாம். இது பாகு வரணும். பாகுக்கு பதம்லாம் அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 1/4 மூடி எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கிறேன். ஒரு 5 ml வரை ஊற்றிக்கலாம். இது ஓரளவுக்கு பாகுபதம் ரெடி ஆகுது. ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுக்கலாம். நவாப்பழ ஜூஸை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது எவ்வளோ இருக்குன்னு ஒரு டம்ளரில் அளந்து எடுத்துக்கிறேன். அது ஒரு 1/4 டம்ளர் வரைக்கும் இருக்குது. ஒரு அடுப்பில் கனமான பாத்திரத்தை வச்சுட்டு அந்த பழத்து ஜூஸை சேர்த்துக்கலாம். இதோட சிறு சோளத்தை ஊற வச்சு அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கிறேன். ஜூஸ் எந்த அளவு இருந்ததோ அதே அளவு சோளப்பழம் இதோட சேர்த்துக்கிறேன். இது கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இது செய்ய முடியலன்னா ஒரு 2 ஸ்பூன் ஒரு 10 கிராம் வரைக்கும் கார்ன்ஃப்ளவரை பாலில் இல்லை தண்ணியில் கலந்து இதோட சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். கொதிக்க ஆரம்பிக்கும் போதே வெந்துடும். மாவு நல்லா வெந்துடுச்சு. சோளப்பாலும் ரெண்டும் ஒன்றா கலந்து வெந்துடுச்சு. இதோட எடுத்து வச்சுருக்க ஜீராவை கலந்துக்கலாம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நெய்யோ எண்ணெயோ எதுவுமே தேவையில்லை. நம்ம பழம் யூஸ் பண்ணுறதால ஆர்டிஃபிஷியல் கலரும் ஃப்ளேவரும் கூட அவசியம் இல்லை. எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுட்டே இருக்க வேண்டியது தான். இது இன்னும் நல்லா கலந்து வரணும். ஒரு அல்வா பதத்துக்கு வரணும். ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு எனக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு. இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு 15 மினிட்ஸ் வர கிண்டியிருக்கேன். இது ரெடி ஆகிடுச்சு. இதோட நார்மலாக ஹேசல் நட்ஸ் போடுவாங்க. நமக்கு இங்கே பெருசாக அது கிடைக்கிறதில்ல. பிஸ்தா, பாதாம், முந்திரி மாதிரி எது வேணால் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி மெலன் சீட்ஸ் போட்டுக்கிறேன். இதையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுட்டு எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து வெளியில் எடுத்துட வேண்டியது தான். தி பாப்புலர் டர்கிஷ் டிலைட் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ட்ரேக்கு மாத்திக்கலாம். ஒரு ட்ரேல கொஞ்சோண்டு ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு தடவி வச்சிருக்கேன் ஒட்டாம வரதுக்காக. அதுல இதை மாத்திக்கிறேன். இதை லெவல் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் வெளியில் இருக்கட்டும். இதை நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் ஒரு ஃப்ரிட்ஜில் 2-3 ஹவர்ஸ் வச்சுட்டு அப்புறமா எடுத்து பீசஸ் போட்டுற வேண்டியது தான். இது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை முக விருப்பம் போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது சர்க்கரையோட அளவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் மற்றபடி இதில் வேறு எதுவும் இருக்காது. நெய் கிடையாது, வேற ஆர்டிஃபிஷியல் கலரோ ஃப்ளேவரோ கிடையாது. டர்கிஷ் டிலைட் ரெடி. நன்றி.